ஹலோ, என்னோட போன வீடியோலையும் ஆப்பிள் ரெசிபீஸ் வந்து நான் ரெண்டு போட்டிருந்தேன். ஆப்பிள் ஊறுகாயும் ஆப்பிள் டோனட் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். அது நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோலையும் ஒரு 2-3 ஆப்பிள் ரெசிபீஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்பிள் ஸ்ட்ரூடல், மினி ஆப்பிள் ஸ்ட்ரூடல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஜெர்மனி, ஆஸ்திரியாவில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபி. இது செய்யறதுக்கு முதல்ல வந்து ஆப்பிள் தோல் சீவிட்டு நம்ம சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். இதோட வந்து நம்ம கொஞ்சமாக பட்டைத்தூள், சர்க்கரை, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ். நான் இங்கே வந்து ரேசின்ஸ், வால்நட் அண்ட் ஆல்மண்ட்ஸ் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக வந்து ஆப்பிள் வினிகரும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் லைம் ஜூஸ் வந்து ஒரு ஹாஃப் லைம்லேருந்து எடுத்த ஜூஸ் வந்து நான் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ அடுத்து இது நம்ம பேக் பண்ணணும். இந்த ஆப்பிள் ஸ்ட்ரூடல் பண்ணுறதுக்குன்னே இங்கே வந்து ஆப்பிள் ஸ்ட்ரூடல் டோ வந்து கடையில் கிடைக்கிது. நான் அந்த ஷீட் தான் வந்து வாங்கியிருக்கேன். இன்கேஸ் வந்து இந்த ஷீட் இல்லைன்னா நம்ம பஃப் பேஸ்ட்ரி ஷீட்டோ, அப்படி இல்லைன்னா நம்மளுடைய இந்த ஸ்ப்ரிங் ரோலோட அந்த ரேப் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஷீட்டை வந்து ஹாஃபாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறோம். இந்த ஷீட்டில் வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் தடவிட்டு நம்ம இந்த செஞ்ச ஆப்பிள் மிக்சரை வந்து நடுவில் வச்சுட்டு இதை ரோல் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு ஷீட் வந்து ஸோ எட்ஜஸ்லேயும் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து இதை ரேப் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா ஷீட்டையும் நான் வந்து ரேப் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து அவனில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு வந்து இதை நம்ம பேக் பண்ண போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து பேக் பண்ணலாம். இப்போ இதை வெறுமனே அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். மேலே லைட்டாக வந்து பவுடர் சுகர் போட்டால் போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெனிலா சாஸோடு கூட இதை சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஆப்பிள் கோகோனட் பர்ஃபி, ஆப்பிள் கோகோனட் ஃபட்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்பிள் வந்து நல்லா நான் வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து 3 கப்புக்கு வந்து நம்மளுக்கு ஆப்பிள் வரணும். அதனால அதுக்கு தகுந்தாப்பில் ஆப்பிள்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ 3 கப் கிரேட்டட் ஆப்பிளுக்கு வந்து 1 கப் வந்து வால்நட் எடுத்துக்க போகிறோம். ஸோ வால்நட்டை வந்து நான் அரைச்சிக்கிறேன். இப்போ டைரெக்டாகவே வந்து நம்ம ஒரு பேன் வந்து சூடு பண்ணிவிட்டு இந்த கிரேட்டட் ஆப்பிள்ஸை வந்து அதில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 3/4 கப்பு சுகர் அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ரெண்டும் வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ண போகிறோம். ஆப்பிள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜூஸஸ் வெளியே வரும். அதே மாதிரி நம்ம சர்க்கரையும் நல்லா சேர்ந்து கேரமலைஸ் ஆன மாதிரி ஆகும். அது வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணலாம். இந்த ஓரளவுக்கு எனக்கு வந்து சர்க்கரை வந்து கேரமலைஸ் ஆன ஃபீல் வந்ததுக்கு அப்புறம் நான் இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் இங்கே வந்து நான் ட்ரை கோகோனட் தான் சேர்த்துக்கிறதுனால அதை நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரோஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாகவே கூட சேர்த்துக்கலாம். பட் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கோகோனட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் முதல்ல வந்து தேங்காயை வந்து நெய்யில் வந்து ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்மளோட கோகோனட் வந்து அந்த மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் கோகோனட்டோட வாட்டர் வந்து இது வந்து இந்த பர்ஃபி கன்சிஸ்டன்சிக்கு வராது. ஸோ ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நான் எக்ஸ்ட்ராவாக வந்து மில்க் பவுடர் எதுவும் சேர்த்துக்கல. உங்களுக்கு வந்து மில்க் பவுடர் வேணும்னா நீங்கள் இதே கோகோனட் சேர்க்கும் போதே ஒரு 1 கப் வந்து மில்க் பவுடரும் சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர் சேர்க்கும் போது பர்ஃபி வந்து கொஞ்சம் ஃபர்மாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் வந்து மில்க் பவுடர் இல்லாமல் தான் இந்த ரெசிபி செய்கிறேன். ஸோ அது வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. பட் வந்து உங்களால் வந்து கட் பண்ணி பர்ஃபி மாதிரி சாப்பிட முடியும். ஸோ உங்களுக்கு மில்க் பவுடர் வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் அதையும் சேர்த்து குக் பண்ண விடணும். எல்லாம் சேர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம வந்து இது குக் பண்ணுவோம். ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். ஸோ எல்லாமே வந்து லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வந்து குக் பண்ணணும். ஸோ தேங்காய் வந்து இந்த ஆப்பிள் மிக்சரோட நல்லா சேர்ந்து குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச வால்நட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ இந்த வால்நட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை நான் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கிரீஸ்டு பிளேட்டுக்கு வந்து மாற்ற போகிறேன். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி தான். இதில் வந்து உங்களுக்கு ஆப்பிள் வந்து இனிப்பான ஆப்பிளாக நீங்கள் பார்த்து பிக் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா இந்த பர்ஃபி வந்து டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ ஒரு கிரீஸ் பிளேட்டில் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நட்ஸ் வந்து தூவிக்கலாம். இது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4 ஹவர்ஸ்க்கு வந்து செட் பண்ண விட்டுடணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்லைசஸ் போட்டு இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். இதை நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ரொம்பவே ஃபர்மாலாம் இருக்காது. ஏன்னா நம்ம வெறும் ஆப்பிள் அண்ட் கோகோனட் வால்நட் இது 3 தான் யூஸ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு ஃபர்மாக வேணும்னா நீங்கள் மறக்காமல் மில்க் பவுடரும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது சர்வ் பண்ணும்போது நம்ம வந்து க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்கோடு சர்வ் பண்ணோம்னா இன்னுமுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் அப்சைட் டவுன் ஆப்பிள் கேக்கும் பண்ணேன். அது ரொம்பவே ஈஸி தான். நம்ம வந்து ஆப்பிளை ஃபஸ்ட்டு கேரமலைஸ் பண்ணிவிட்டு, அதாவது கொஞ்சமாக வந்து சர்க்கரையோடு சேர்த்து ஃபஸ்ட்டு கேரமலைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கேக் டின்னில் வந்து கீழே அதை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கேக் பேட்டரை ஊற்றி நம்ம பேக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அப்சைட் டவுன் கேக் வந்து ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.